வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இன்னொரு இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த தோசை ரெடி பண்ணுறதுக்கும் அரிசி உளுந்து எதுவும் தேவையில்லை. அதே நேரம் மாவு அரைச்சி புளிக்க வைக்கணும்னு அவசியமும் இல்லை. சட்டுன்னு ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளே இந்த தோசை நம்ம ரெடி பண்ணி சாப்பிடலாம். இந்த தோசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாவு அரைக்கிறதுக்கு ஒரு கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். நாம் எடுத்துக்கிற ரவை வறுக்காத ரவையாக இருக்கணும். இப்போது ரவை எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருளையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கப் ரவைக்கு முக்கால் கப் அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன். இந்த தேங்காயை நீங்கள் துருவி சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பொடி பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை கப் அளவு தயிர் சேர்த்துருக்கேன். பாக்கெட் தயிராக இருந்தால் அரை பாக்கெட் அளவு எடுத்துக்கோங்க. ஸ்பூன் மெஷர்மெண்ட்னால் 3 ஸ்பூன் சரியாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தில் பாதியை இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து இந்த கலவையை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அந்த தயிர்லேயே கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கும் போது கொஞ்சம் கூட கொரகொரப்பாக இல்லாமல் நல்ல ஃபைனாக நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ இந்த மாவை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாவுக்கு நம்ம அதிக அளவு தண்ணி சேர்க்க தேவையில்லை. தோசை மாவு பதத்துக்கும் கொஞ்சம் மேலே இருக்கணும். அதே நேரம் ரவா தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாவில் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால இந்த மாவை வந்து புளிக்க வச்சோன்னா டேஸ்ட் ரொம்பவே மாறிடும். புளிக்க வைக்காமல் கரைச்சிட்டு நம்ம உடனே இதில் தோசை மேக் பண்ணணும். இப்போ நாம் இதை தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடானதும் மாவை மொத்தமாக ஊற்றாமல் ஓரளவுக்கு மெலிசாக ஊற்றிக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் வரும்போது கொஞ்சம் போல் ஆயில் விட்டு நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த தோசையை ஆயில் எதுவும் விடாமல் கூட ரெடி பண்ணலாம். பர்ஃபெக்டாக வரும் நமக்கு. இப்போ பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கலாம். இந்த தோசை மாவு நீங்கள் ரெடி பண்ணி அதிகபட்சம் ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளே இந்த மாவை நீங்கள் தோசையை மேக் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் ஸ்டோர் பண்ணி வச்சு தோசை ஊற்றுறதுக்கு இந்த மாவு சூட்டபுளாக இருக்காது. ஆனால் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உடனே அப்போவே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கிறிஸ்பியான தோசை நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம நார்மல் தோசை மாதிரியே பயங்கர கிறிஸ்பியாக நமக்கு கிடைச்சிருக்கு தோசை. இந்த தோசை மாவை நீங்கள் மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தேங்காய் சேர்த்து இதை யூஸ் பண்ணுறதால நைட்டில் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு சூட்டபுளாக இருக்காது. நீங்கள் ஒருவேளை நைட்டில் இந்த தோசையை ரெடி பண்ணாலும் கூட லேட் நைட் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஜீரணமாக லேட் ஆகும் அப்படின்றதுனால லேட் நைட் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த தோசைக்கு சின்ன வெங்காய கார சட்னி ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். நான் ஏற்கனவே சின்ன வெங்காய கார சட்னி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோட கடைசியில் லிங்க் நான் கொடுக்குறேன். இந்த தோசையை இன்றைக்கே உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங்.